எத்துஷ்கரம் எத் துராபம் எத் துர்கம் அது பண்ணி அது மறைக்க முடிச்சோம் இல்லையா. எத்துஷ்கரம் சர்வம் தோ தபசா சாத்தியம் தபோஹி துரதிக்ரமம் அடுத்தது அது பண்ணோம் அது பண்ணோம். யாவத் ஸ்வஸ்தம் லேந்தா படிங்கோ. சரி படிக்கட்டுமா நானு? படிங்கோ. ஓகே. யாவத் ஸ்வஸ்தம் இதம் கலேவர கிரகம் யாவச்ச தூரே ஜரா யாவச்சேந்திரி வஷ இந்திரி ஓ யா வரணுமாங்க. ஓகே. யாவச்சேந்திரிய வஷ சக்தி யாவச்ச இந்திரிய சக்தி சரி யாவச்ச இந்திரிய சக்தி அப்ரதிஹதா யாவத் க்ஷயோ நாயுஷ ஆத்மஸ்ரேயசி தாவதேவ விதுஷா காரியஹ பிரயத்னோ மகான் பிரதீப்தே பவனே ச கூபகணனம் பிரத்யுத்யமஹ கீதுஷஹ. லாஸ்ட் லைன் ஆல்ரெடி பார்த்துட்டேன். வரணும். சோ பிரதீப்தேங்கிறச்ச அந்த இடத்துல மீட்டர் சரியா வராது. புரோதீப்தே பிரகர்ஷேண உத்தீப்தே பவனே கூபகணனம் அந்த கூபகணனமும் அந்த க வந்து ஃபர்ஸ்ட்க்கா இருக்கணும். நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும் இதுல. ஏதோ கா எழுதுறேன். யாவத் ஸ்வஸ்தம் இதம் கலேவர கிரகம் யாவச்ச தூரே ஜரா யாவச்ச இந்திரிய சக்தி அப்ரதிஹதா யாவது க்ஷயா ந ஆயுஷா ஆத்மஸ்ரேயசி தாவதேவ விதுஷா காரியா பிரயத்ன மகான் ப்ரோத்தீப்தே பவனே ச கூப கனனம் பிரதி உத்யமஹ கீத்ருஷஹ. உத்தீப்தே பவனே வீடு எரிஞ்சுட்டு இருக்கிறச்சு அப்ப போய் கணர வெட்டுறேன்னு நம்ம ஆரம்பிக்க முடியாது. எதுக்கு இத சொல்றாருன்னா யாவது ஸ்வஸ்தம் இதம் கலேவர கிரகம். கலேவரம் இந்த சரீரம்ங்கிற வீடு இருக்கே கிரகம் இது வந்து யாவது எதுநாள் வரையில் ஸ்வஸ்தம் இதம் இதம் இந்த கலேவரம் சரீரம்ங்கிற வீடானது யாவது எதுவரையில் ஸ்வஸ்தம் அப்படியே ஒரு எந்த நோயினுடையும் இல்லாமல் இருக்கிறதோ அதுக்கப்புறம் யாவது ச ஜரா தூரே ஸ்திதம் எதுவரையில் ஜரா கேடுத்தன்மைங்கிறது ரொம்ப தூரக்க இருக்கோ அதாவது கிட்டக்க வரல இன்னும் எங்கேயோ இருக்கு. அதுக்குதான் பர்த்ருஹரி இன்னொரு இடத்துல சொல்லுவார். இது பர்த்ருஹரியோட ஸ்லோகம் தான். வியாக்ரீவ திஷ்டதீம்பர் அப்படியே பாயறதுக்கு ரெடியா இருக்கு அந்த ஜரா அப்படிம்பர். எப்ப வேணாலும் பாயும் பதுங்கி நிற்கிற ஒரு புலி மாதிரி அது. யாவது ச இந்திரிய சக்தி அப்ரதிஹதா இந்திரிய சக்தி இந்திரியங்களுடைய ஒரு வீரியம் யாவது எது நாள் வரையில் அப்ரதிஹதா தடுக்கப்படாமல் இருக்கிறதோ so as long as our sense organs are not idu stopped adunudaya shakti vandu niruthapadamal irukku adu pravruthichin irukku kannu theriyala kaadu theriyala engra madri ellam illada adunudaya shakti vandu odindirukkira varaiyil adukapra yavathu kshayaha na aayushaha aayusu vandu korayamal irukkum varaiyil as long as we have a long life லாங் லைஃப்ங்கறது இத்தனை ரீசன் சொல்றச்சு நம்ம வந்து சின்ன வயசுலயே பண்ணணும்ங்கிறது தான் இங்க எல்லாம். கடைசி காலத்துல சங்கரா சங்கரானா ஒன்னும் வந்து நமக்கு உபயோகப்படாதுங்கிறதுக்கு சொல்ற. ஆத்ம ஸ்ரேயசி தாவதேவ தாவதேவ அதுநாள் வரையில் until that time or during that time during the time when our body is healthy or இது old age is at bay அதுக்கப்புறம் யாவச்ச இந்திரிய சக்தி அப்ரதிஹதா ஆர் இது சென்ஸ் ஆர்கன்ஸோட பிரவருத்தி வந்து ஒரு அப்ரதிஹதா அன்அப்டிகல்டு ஒரு பாத் அதுக்கு இருக்கோ அதுக்கப்புறம் ஆயுஷா ஒரு லைஃபோட க்ஷயம்ங்கிறது இட் இஸ் நாட் இன் த விசினிட்டி ஆஸ் லாங் அஸ் வி டு நாட் சீ இட் இன் த ஹொரைசன் தட் வி ஆர் கோயிங் டு டை டுமாரோ அது இல்லாத வரையில் ஆத்ம ஸ்ரேயசி தாவதேவ விதுஷா பிரயத்ன மகான் பிரயத்ன காரியா விதுஷா ஒரு வித்வானால தாவதேவ அதுநாள் வரையில் வித்வான்னால விதுஷாங்கிறச்சு இங்க வந்து நித்தியானித்திய வஸ்து விவேகம் உடையவன் எடுத்துக்கணும். எது நித்தியம் எது அனித்யம் எதை நம்ம பர்சியூ பண்ணணும் எதை பர்சியூ பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிமினேட்டிங் பவரோட இருக்கிறவன் தான் வித்வான். வெறும்னா புஸ்தகத்தை படிச்சுட்டும் அந்த புஸ்தகத்துல இருக்கிற வித்தையை தெரிஞ்சிருந்தவன் கிடையாது. வைஸ் பர்சன் அர்த்தம் விதுஷா. அந்த டிஸ்கிரிமினேட்டிங் பவரோட இருக்கக்கூடிய ஒரு வைஸ் பர்சன் என்ன பண்ணணும்னா ஒரு மகான் பிரயத்னகா காரியா ஒரு பெரிய எஃபர்ட் பண்ணணும். எதற்கு அப்படின்னா ஆத்மஸ்ரேயசி
தன்னுடைய ஆத்மாவிற்கு ஒரு ஸ்ரேயஸ் ஒரு ஸ்பிரிச்சுவல் நேச்சர்ல ஒரு பிரயத்னத்தை செய்யணும். இன்னைக்கே பண்ணணுங்கிறது சின்ன வயசுல இருந்து நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சம்ஸ்காரம் தான் வந்து வயதான வரையில் வரும். 40 வயசுல நம்ம உட்கார்ந்துட்டு பாகவதம் படிக்கணும்னு சொல்றச்சே இட் இஸ் டிஃபிகல்ட். அது சின்ன வயசுல ஏதோ ஒரு விதத்துல ஒரு சம்ஸ்காரம் ஏற்படுறச்சேதான் நமக்கு வந்து அந்த கடைசி நிமிஷத்துல அந்த இதுல சுப்பிரமணிய புஜங்கத்துல கடைசி காலத்துல எனக்கு ஒண்ணுமே தெரியாதப்போ மாபைரித்தித்வம்னு வந்து நீ நிக்கணும் அப்படின்னு கேக்குறது எப்படி வருவார் அவர்? சின்ன வயசுல நம்ம வந்து அவரை நினைச்சிருந்தோம்னாதான் அந்த சமயத்துல வந்து நிற்பர். அதனால சின்ன வயசுல இருந்தே நமக்கு ஸ்வஸ்தமா இருக்கிறச்சேயே நம்ம வந்து சம்ஸ்காரத்தை ஏத்திண்டோம்னா அந்த சமயத்துல எப்பவாவது ஒரு செகண்ட் ஞாபகம் வரமாட்டானா அந்த பகவானுங்கிறதுக்காக இது சொல்றேன். ஆத்மஸ்ரேயசி தன்னுடைய ஆத்மாவனுடைய வளர்ச்சிங்கிறச்சு இங்க தன்னை நல்ல வழியில நற்கதியில நம்மள ஆத்மாவை செலுத்துவதற்கு ஒரு பெரிய பிரயத்னத்தை ஒரு வித்வான் செய்ய வேண்டும். எப்பொழுது அப்படின்னா யாவது எது நாள் வரையில் ஸ்வஸ்தமாக இருக்கோமோ ஏன்னா அன்னைக்கு வந்து நமக்கு உணவத்தும் க்ஷமோஸ்மி எனக்கு வந்து பேச முடியுமான்னு தெரியல அன்னைக்கு. அதனால அப்போதைக்கு இப்பவே சொல்லி வச்சேன்பா. அன்னைக்குக்கு இன்னைக்கே நான் சொல்லி வச்சுடுறேன் நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு பகவான்ட சொல்ற மாதிரி. அதனால புரோதித்தே பிரகர்ஷேன உத்தீப்தே பவனே நம்ம கொழுந்து விட்டு வீடு எரிஞ்சுட்டு இருக்கு. அப்ப போய் ஒருத்தன் வந்து கூப்பகனம் இது வெல்ல தோன்றேன் ஒரு கிணற வெட்டுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சான்னா தத்பிரதி உத்தியமாக கூபகனம் பிரதி கிணறு வெட்டுவதை குறித்து உத்தியமாக ஒரு முயற்சிங்கிறது கீத்ருஷா எவ்வாறு இருக்கும்? அது எப்படி இந்த லாஸ்ட் மினிட்ல உட்காந்துன்னு நம்ம கிணறு வெட்டி நம்ம ஜலம் எடுத்து அந்த வீடை வந்து அணைக்கணும்னு முடியாது. அதனால முன்னாடியே பண்ணி வச்சுடுறது நல்லது. எல்லாத்தையும் சேர்த்து வச்சுடணும். யாவத் ஸ்வஸ்தமிதம் கலையவர கிரகம் நாட் பிசிக்கல் மெட்டீரியல் பொசஷன்ஸ் இல்ல நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பொசஷன்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சிக்கு நம்ம வந்து எஃபர்ட் போடணுங்கிற. யாவத் ஸ்வஸ்தமிதம் கலையவர கிரகம் யாவச்ச தூரேஜரா யாவச்ச இந்திரிய சக்தி அப்ரதிஹதா யாவத் க்ஷயோ ந ஆயுஷா ஆயுஷா யாவத் ஆயுஷா க்ஷயா ந வர்த்ததே ந அஸ்தி இல்லைன்னா வர்த்ததே பெட்டர். சோ ஆத்மஸ்ரேயசி தாவதேவ விதுஷா காரிய பிரயத்னோ மகான் புரோதித்தே பவனேச்ச கூப கனனம் பிரத்யுத்தமஹா கீத்ருஷா. நெக்ஸ்ட் ஏஷாம் ந வித்யா ந தபோ ந தானம் ஞானம் ந சீலம் ந குணோ ந தர்மஹ தே மிருத்யுலோகே புவி பார பூதா மனுஷ்ய ரூபேண மிருகாஷ்சரந்தி. பாப்புலர் ஸ்லோகம் இது. எவர்களுக்கு ஏஷாம் ஃபார் தோஸ் ஹூ டு நாட் ஹாவ் எனி லேர்னிங் ந வித்யா ந தபஹா ஒரு பெனன்ஸ் கிடையாது ந தானம் சேரிட்டபிள் நேச்சர் கிடையாது வாளுக்கு எந்த விதத்திலையும் தானம் பண்றது கிடையாது. ஞானம் வித்யாங்கிறது படிப்பு வெறும் புஸ்தக படிப்பு நாலெட்ஜ். ஞானம்ங்கிறது விஸ்டம் அதை வந்து பொது வெறும் புஸ்தகத்துல இருந்து வரக்கூடியது மாத்திரம் இல்ல பொதுவாவே ஒரு நல்ல விதத்துல ஒரு ஞானம். அப்புறம் சீலம் குணகா இதுவும் ரெண்டும் வந்து கன்ஃபியூஸ் ஆகலாம். சீலம்ங்கிறது ஓவரால் கேரக்டர் குணங்கிறது ஒரு பர்டிகுலர் குணமா கூட இருக்கலாம். ஏன்னா நன்னடத்தை பண்புங்கிறது எந்த விதத்திலயும் உங்களுக்கு எல்லாத்தையும் அரவணைச்சுட்டு வர்றது இல்லையா உங்களுக்கு வந்து வெறும் சேஷ்டா மாத்திரம் இல்ல திங்கிங் வாய் பேச்சு எல்லாமே இருக்கணும். குணம்ங்கிறது கேன் ஜஸ்ட் எக்ஸிஸ்ட் இன் ஒன் குவாலிட்டி. வெறும் தானம் பண்றதுங்கிறது ஒரு குணமா இருக்கலாம் பிரேவரிங்கிறது ஒரு குணமா இருக்கலாம் ஆனா இந்த பக்கம் நல்லா கத்தி பேசிட்டு இருக்கலாமா இருக்கும். அப்ப பண்பு இல்லாதவன் அவன்கிட்ட வந்து குணம் இருந்து பிரயோஜனம் இல்லை. சோ பண்பும் இருக்கணும் அதே சமயத்துல நற்குணங்களும் இருக்கணும். அதுக்கப்புறம் ந தர்மஹா தர்மஹா செய்ய வேண்டிய செயல்களை ஒரு கர்த்தவியதா புத்தியோட பண்ணக்கூடியவன் இது நம்மளால செய்யப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு டியூட்டிஃபுல் நேச்சரோட செய்யற காரியத்துக்கு தர்மஹா. எவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு டியூட்டியும் கிடையாதோ தே அந்த மனுஷியர்கள் மிருத்யுலோகேன்னு ஒரு பாடம் மர்த்தியலோகேன்னு ஒரு பாடம். மர்த்தியலோகேன்னு மனுஷ்யலோகம் மிருத்யுலோகேன்னாலும் எந்த ஒரு உலகத்துல மிருத்யுங்கிறது இருக்கோ அந்த உலகத்துக்கு மிருத்யுலோகம் அதாவது பூமி. மிருத்யுலோகே மிருத்யு இருக்கக்கூடிய இந்த உலகமான பூமியில் அது மிருத்யுலோகம்ங்கிறது இஸ் அன் அட்ஜெக்டிவ் டு பூமி.
பூஹு. சோ பூமியில் எதுல மிருத்யு ஏற்படுகிறதோ, அப்போ மிருத்யு ஏற்படுறதுங்கிறத என்னத்துக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணணும், நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் நல்ல விதமா இருந்துட்டு போகணும். எய்தர் படிப்புங்கிறது இருக்கணும், இல்ல தபஸுங்கிறது இருக்கணும், தானம் ஞானம் சீலம் குணகா தர்மஹா, இந்த குவாலிட்டிஸ்ல ஏதாவது ஒரு குவாலிட்டிஸ் இருந்தாகணும், இல்லைன்னா வேஸ்ட். அந்த வேஸ்ட்ங்கிறத வந்து எப்படி சொல்றாருன்னா, புவி பாரபூதாக தே, பூமியில் பாரமாக இருப்பவைகளாக மனுஷிய ரூபேன, மனுஷன்ங்கிற ஒரு போர்வையில மிருகாக சரந்தி. ஏன்னா ஒரு ஐந்தாம் அறிவு அப்படின்னு சொல்லி ஆறாம் அறிவுக்கு உண்டான ஒரு வேலைகளை செய்யாத வெறும் ஐந்தறிவு உள்ள ஒரு இது பிராணிகள் அப்படிங்கிறோம். ஆக்சுவலி பிராணிகளுக்கு கூட ஒரு ஆறாம் அறிவு இருக்குன்னு சொல்றான். ஏன்னா சில பிராணிகள் வந்து புரிஞ்சுண்டு நடக்கிறது, சில பிராணிகள் வந்து தான் புரியாம பண்றது. ஆனா மிருகாக சரந்தி, வெறும் ஒரு வைல்ட் அனிமல் மாதிரி இருக்கக்கூடிய மனுஷியனோட ஒரு கைஸ்ல மிருகங்கள் தான் நடந்து போயிட்டு இருக்காய்வா. ஏன்னா ஏஷாம் ந வித்யா ந தபோ ந தானம் ஞானம் ந சீலம் ந குணோ ந தர்மஹா தே மிருத்யுலோகே புவி பார பூதாஹ மனுஷ்ய ரூபேண மிருகாச்சரந்தி. யம் மாதா பிதரோ க்ளேஷம் சஹேதே சம்பவே நிருணாம் ந தஸ்ய நிஷ்கிருதிஹி சக்யா கர்த்தும் வர்ஷ சக்தைரபி. ஸ்லோகம் அன்வயம் எப்படின்னா, நிருணாம் சம்பவே மாதா பிதரோ யம் க்ளேஷம் சஹேதே, மனுஷியன் பிறக்கிற சமயத்துல, சம்பவேங்கிறச்சு வெறும் பிறக்கிற சமயம் மாத்திரம் இல்ல, அவனை வந்து வளர்க்கறதுலயும் போறந்து வளர்த்து ஆளாக்கி அது ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வரையில் மாதா பிதரோ அம்மாவும் அப்பாவும் யம் க்ளேஷம் சகேபே, என்ன ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறாளோ அதற்கு நிஷ்கிருதிஹி பதில்ங்கிறது, பதில் பதில் செயல், அதுக்கு ஒரு நம்ம திருப்பி அதை வந்து செய்யறோம், அவளுக்கு வந்து திருப்பி செய்யறோம் அப்படின்னா அது வருஷ சதைரபி கர்த்தும் ந சக்யா, 100 வருஷம் ஆனாலும் அதை வந்து திருப்பி செய்யறதுங்கிறது முடியாது. அவ அனுபவிக்கிறதுதான் அவளுக்கு புரியும் அந்த கஷ்டம். இன்னைக்கு நம்ம எப்படி சொல்லியும் நமக்கு தெரியவும் போறது இல்ல. When they go through that entire process, they are going to understand the க்ளேஷம். அதனால நிருணாம் சம்பவே மனுஷர்களுடைய பிறப்பில், in the life of a man, அதுல என்ன ஒரு கஷ்டம், மாதா பிதரவு சகேதே, the troubles that they go through in the to bring up a child, அதற்கு வந்து ஒரு நிஷ்கிருதிங்கிறது கர்த்தும் ந சக்யா, வருஷ சதைரபி நிஷ்கிருதி கர்ஷம் கர்த்தும் ந சக்யா, 100 வருஷம் ஆனாலும் அதை வந்து திருப்பி இது பண்ண முடியாது. சங்கரரே அதுக்காக தானே மாத்ரு பஞ்சகம்ங்கிற ஒரு 5 ஸ்லோகத்தை இது பண்ணியிருக்காரு. அம்மாவுக்காக ஒரு பதில் பண்ண முடியாது அப்படின்னு ஒவ்வொரு ஸ்லோகமும் அது அப்படியே கண்ணுல ஜலம் வரும், அதை படிக்கிறச்சு அப்படி இருக்கும் அந்த மாத்ரு பஞ்சகம். நெக்ஸ்ட் படிங்க. நிறைய இருக்கு பெருசா. ராஜா தர்மமிருதே த்விஜஹ சவமிருதே வித்யாமிருதே யோகினஹ காந்தா சத்வமிருதே ஹயோ கதிமிருதே பூஷா ச சோபமிருதே யோதா சூரமிருதே தபோ விரதமிருதே கீதம் ச பத்யான்யருதே பிராதா ஸ்நேஹமிருதே நரோ ஹரிமிருதே லோகே ந பாதி க்வசித். லோகே க்வசித் ந பாதி, இந்த விஷயங்கள் இல்லைன்னா எத்வர்ஜனே எது ந பாதி அப்படின்னுட்டு ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். சோ உலகத்துல க்வசித் துளிக்கூட சோபையே இல்லாமல் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எது இல்லாமல் சோபை இல்லையோ, ராஜா தர்மம் ரிதே லோகே ந பாதி, ராஜா ஒரு அரசன் தர்மம் இல்லாமல், தர்ம தர்மேன ஹீனஹா அதுவா தர்மம் வினா ந பாதி, தர்மமான ஒரு முறையில அவர் வந்து அரச ஆளல இல்ல, ஆளலன்னா அந்த ராஜாவுக்கு ஒரு பிரகாசம்ங்கிறது கிடையாது. ஹீ கேனாட். ஒரே நிமிஷம். சோ இந்த தர்மம் தர்மம் ரித்தேவாது, தர்மம் ரித்தே இல்ல ரித்தே, எல்லா இடத்துலயும் ரித்தே ரித்தேங்கிறது வந்து இட் இஸ் அன் அவ்யயம், வினா மாதிரி ரித்தேங்கிறது ஒரு அவ்யயம், வினாங்கிறது இட் கவர்ன்ஸ் 2, 3, 5. ஜலம் வினா
மத்ஸ்யஹா ந ஜீவதி, ஜலேன வினா ந ஜீவதி, ஜலாத் வினா ந ஜீவதி. சோ மூணு கேஸ்லயும் வரும் உங்களுக்கு. அது ரிதிங்கிறது என்னன்னா யூஷுவலி பஞ்சமியில தான் வரும். இட் இஸ் அன் எக்ஸெப்ஷன். ஆர் சில இடங்கள்ல ஆர்ஷ பிரயோகம்னு போடுறா, செகண்ட் த்விதியா விபக்தியில யூஸ் பண்றது. ஒரு இடத்துல வியாக்கியானத்துல ஆனா இருக்கு, இதுல கிராமர்ல பாத்துட்டுதான் சித்தார்த்த கோமதியில போட்டிருக்கார், ரிதே த்விதியாச்சான் இருக்கு. அதனால த்விதியாவிலையும் வரலாம். சோ எந்த விஷயம் இல்லாமல் அப்படின்னு நம்ம சொல்றோமோ, எத் வர்ஜனே உபயோகப்படுத்துறோமோ, ஆர் எஸ்ய வர்ஜனே, அதற்கு தர்மசிய வர்ஜனே ராஜா ந சோபதே, அதற்கு இங்க தர்மம் ரிதே அப்படின்னு யூஸ் பண்றோம். ஓகே. சோ தர்மம் ரிதே, தர்மம் இல்லாத ஒரு அரசன் உலகத்தில் விளங்குவதில்லை. ந பிரகாஷதே. த்விஜஹா ஒரு பிராமணன், சவம் ரிதே, சவம் யாகம், யஜ்யம் யாகம், யஜனம் யாஜனம், இந்த விஷயங்கள் இல்லாமல் ஒரு பிராமணன் சோபிக்கிறது இல்ல. வித்யாம் ரிதே யோகினஹா, யோகிகள் வித்யாம் ரிதே. இங்க வித்தைங்கிறது நாட் சாதாரண படிப்பு இல்லை. இந்த இடத்துல வித்யா அவித்யான்னு ரெண்டா சொல்லுவோம். அவித்யங்கிறது மாயை, வித்யாங்கிறது அந்த பரபிரம்ம ஸ்வரூபம். யோகியா இருக்கிறவா அந்த ஒரு வித்தைய வந்து பர்சியூ பண்ணலைன்னா அவளுக்கு வந்து ஒரு யோகியா இருக்கக்கூடிய ஒரு தன்மையே நம்ம வந்து கொடுக்க முடியாது. யாரு வந்து அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்துல தடைச்சு நிக்கிறாளோ, வித்தைய அந்த கான்சியஸ்னஸ்ங்கிறது இல்லைன்னா யோகிகள் சோபிக்க மாட்டான் இல்லையா. காந்தா சத்வம் ரிதே, சத்வம்ங்கிறது சாத்விக குணம். அந்த சத்வம்ங்கிற குணம் இல்லாமல் காந்தா ஒரு பெண்ணானவள் சோபிப்பதில்லை. ரஜஸோ தமசோ மேலோங்கி இருக்கிறச்சு சோபிக்கிறது இல்ல. அடுத்தது ஹயஹா குதிரை, கதிம் ரிதே, கதிஹி ஓ வேகம், ஒரு நடைங்கிறது. ஜென்ரலி குதிரைக்கு வந்து ஒரு அஞ்சு விதமான நடை சொல்லுவா, இந்த ட்ராட் கேண்டர் அந்த மாதிரி சில சில டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் போக்கு இருக்கும் இல்லையோ. இதுல வந்து அதை எடுத்துக்கணுங்கிற அவசியம் கூட இல்ல, வெறும்னா கதிகிங்கிறதுக்கு வேகஹான்னு எடுத்துக்கலாம். சோ வேகம் வினா ஹயஹா அஸ்வஹா ந சோபதே. பூஷா சோபாம் ரிதே, சோபாங்கிறதுக்கு ரெண்டு மீனிங், ஒன்னு பிரகாசம்னு ஒன்னு அர்த்தம், இன்னொன்னு வந்து அழகு, ஜென்ரல் பியூட்டி, சௌந்தர்யம். பூஷா ஒரு அலங்கரண பொருள், அலங்கார வஸ்துங்கிறத நம்ம போட்டுக்கிறோம்னா அதுக்கு ஒரு அழகு இல்லாம போட்டுக்கிறது அழகா இருக்காது. சோ காடியா இருக்கு. இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு இட் இஸ் பியூட்டிஃபுல்லா இருந்ததுன்னா இட் இஸ் டெஃபினெட்லி மோர் பிரகாசமா இருக்கு. பிரகாசம்னு சில சமயம் அதுக்கு அர்த்தம் பண்ணுவா, தட் இஸ் ஒரு அலங்காரம் வந்து ரொம்ப ஒரு பளிச்சுன்னு இல்லை அப்படின்னா, இப்போ இப்போ இருக்கிற அந்த அதுக்கு என்ன சொல்லுவோம், அந்த ஆன்டிக் ஜுவல்லரிக்கெல்லாம் ரொம்ப ஒரு பளபளன்னு இருக்கு அதோ இல்லையோ, அப்போ அதுக்கு அழகே இல்லைங்கிற மாதிரி சில பேர் நினைக்கிறா. அத சொல்றத விட வந்து இஃப் இட் இஸ் இஃப் இட் டசன்ட் ஹேவ் அ பியூட்டிஃபுல் டிசைன் சோபாங்கிறச்சு, இஃப் இட் டசன்ட் ஹேவ் பியூட்டி தென் த ஆர்னமெண்ட் இஸ் நாட் அப்ரிசியேட்டட். சோ லோகே ந பாத்திங்கிறச்சு அதுக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடையாது. யோத்தா ஷூரம் வின ரிதே, ஷூரம் யோத்தா ஷூரம் ரிதே. ஓ இப்படி எடுத்துக்கலாம், யோத்தியமே படைத்தவனாக இல்லையே ஆனால் பேட்டில் ஃபீல்டு ரணக்களத்துக்கு போகக்கூடிய ஒருவன் சோபிக்க மாட்டான். யோத்தாங்கிறது சூரனாவும் இருக்கலாம், சௌரிய குணம் படைத்தவனாகவும் இருக்கலாம், சௌரிய குணம் இல்லாதவனாகவும் இருக்கலாம். சௌரிய குணத்தோட இருக்கக்கூடிய ஒரு போர் வீரன் தான் சோபிப்பான். A warrior who is brave alone shines. இல்லையா, அதுதான் யோத்தா சூரம் ரிதே ந பாதி லோகே. தபஹா விரதம் ரிதே, தபஸ் செய்யறோம் ஆனா ஒரு விரதம் நியம நிஷ்டைகள் இல்லைன்னா அந்த தபத்துக்கு தபம்ங்கிறது வேஸ்ட். பெனன்ஸ் இஸ் அது வந்து ஒரு ஆஸ்டிரிட்டிஸ் இல்லைன்னா வேஸ்ட். அது அதுதான் ஒரு நியமங்கள், நமக்கு கட்டுப்பாடு இருக்கணும். அந்த ஒரு கட்டுப்பாடு இல்லைன்னா தபஸ்ங்கிறது சோபிக்க போறது இல்ல. அடுத்தது கீதம் ச பத்யானி ரிதே. சோ பத்யா கீதம் பாட்டானது பத்தியம் இல்லாமல் சோபிப்பதில்லை.
பத்தியங்கள் ஏன்னா பத்தியத்தோட தான் ரிதைங்கிறது போட்டிருக்கு. அப்படின்னா வெறும் ஆலாபனை மாத்திரம் சோபிக்காது, அதுக்கு வந்து வார்த்தைகள் வேணுங்கிறார். சரி, அதாவது விருத்தம் வந்து ஆலாபனையோட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. விருத்தம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லி வச்சு. சரி, எப்படி சொல்றது எப்படி சொல்றது? அதாவது கீதம் பாட்டுங்கிறது பத்தியம் வார்த்தைகள் இல்லாமல் சோபிப்பதில்லை உலகத்தில். இட் இஸ் மோர் அட்ராக்டிவ். சரி, நீங்க ஆலாபனைன்னு எடுத்துட்டேன்னா ஆலாபனையோட ரெசிபியன்ஸோ அதை கேட்கிறவாளோ இட்ஸ் அ வெரி நீஷ் ஏரியா. அதை வந்து குறைச்சலான மனுஷா தான் அப்ரிஷியேட் பண்றா. அது அப்ரிஷியேட் பண்றதுக்கு எல்லாராலையும் முடியாது. அதனால அந்த பத்யானி ரிதே வார்த்தைகள் இல்லையே ஆனால் உங்களுக்கு வந்து எல்லாராலையும் ஜனரஞ்சகமா இருக்காது. சோ அது விருத்தமா பாடுறச்சு அந்த வார்த்தையோட இருக்கிறச்சு இன்னும் அழகா இருக்கு, இன்னும் எல்லாராலையும் அப்ரிஷியேட் பண்ண முடியாது. ரைட்டா? இந்த பத்யம்னா வெறும் சாகித்யம்னு எடுத்துக்கணும், நாட் பத்யம் கத்யம் மாதிரி சந்தோபத்தம்லாம் எடுத்துக்க கூடாது. அப்படி அவசியம் இல்ல, அப்படி வேண்டாம். பத்யானி ரிதேங்கிறச்சு இங்க பத்யம்னா எனி போயிட்ரி, ஒரு வார்த்தைகள் சாகித்யம்னு எடுத்துருவோம், அவ்வளவுதான். கிருதி பிராதா ஸ்னேகம் ரிதே, பிராதா சகோதரனானவன் ஸ்னேகம் ரிதே, ஸ்னேகம் இல்லாத சோபிப்பதில்ல, ஆசையோட இருக்கணும். சிப்ளிங்ங்கிறது வந்து இந்த சிப்ளிங் ரைவல்ரிங்கிறது எடுத்துடணுங்கிற டிக்ஷனரியில இருந்து சும்மா அதை வந்து போட்டு சிப்ளிங்னாலே அது ஆசையோட இருப்பான். ஏதோ ஒரு விதத்துல ஆசை கண்டிப்பா இருக்கும் அவளுக்குள்ள. நரஹா ஹரிம் ரிதே, ஹரிம் ஹரிஹிங்கிறது ஹரிஸ்மரணம், ஹரிஸ்மரணம் இல்லாத ஒரு மனுஷியன் விளங்குவதில்லை. அழகா இல்ல? ஏன்னா கலவு நாம சங்கீர்த்தனம்ங்கிறச்சு அந்த கேசவம் ரிதே, கேசவன் விஷ்ணு இல்லாமல் நம்ம வந்து சோபிப்பதில்லை, அந்த ஒரு ஸ்மரணை இருந்துட்டே இருக்கணும். அப்பதான் அவனுக்கு சந்தோஷம்ங்கிறோம், அப்பதான் நமக்கும் ஒரு மேன்மையான ஒரு நிலைமை ஏற்படும் இந்த உலகத்துல. லோகே பாதி கொச்சித்து, எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் இது இல்லாமல் இவா பாசிப்பதில்லை. ரைட், இன் எனி சிச்சுவேஷன் தே டு நாட் தே ஆர் நாட் அப்ரிஷியேட்டட். சரியா? நெக்ஸ்ட். சரி, ரூப யௌவன சம்பன், ஓகே சாரி, ரூப யௌவன சம்பன்னா விஷால குல சம்பவாக வித்யா ஹீனா ந சோபந்தே நிர்கந்தாயவ கிம் சுகாஹ. கிம் சுகாங்கிறது ஒரு புஷ்பம், அதுக்கு வந்து வாசனை கிடையாது. என் மாமி இதை நடத்துறச்சு சொல்லுவா, டிசம்பர் பூ மாதிரின்னு வச்சுக்கோ என் மனசுல அப்படின்பா. அதை நடத்துறது ஏன்னா டிசம்பர் பூ பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், வாசனையே கிடையாது அது மோந்து பார்த்தா, அந்த மாதிரின்னு வச்சுக்கோம்பா. கிம் சுகாஹா, இந்த கிம் சுகாங்கிற புஷ்பம் நிர்கந்தாஹா, அது கந்தமே இல்லாத கிம் சுகா புஷ்பம் போல. எப்படி? ரூப யௌவன சம்பன்னாகா, ரூப உருவம் யௌவனம் ஒரு யூத், பியூட்டி அண்ட் யூத் ரெண்டுமே இருக்கு அவளுக்கு. சம்பன்னாகா, தே ஆர் வெல் எண்டோர்டு வித் பியூட்டி அண்ட் இது யூத். அடுத்தது விஷால குல சம்பவாகா, விஷாலன்னா பெரிய ஃபேமிலின்னா வைல்டுங்கிறதுக்கு இல்ல, விஷாலம்னா ரொம்ப ஆன்சிஸ்ட்ரி, வி கேன் ட்ரேஸ் பேக் டு சம் 15 ஜென்ரேஷன்ஸா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஆன்சிஸ்ட்ரியோட இருக்கக்கூடிய ஒரு குலத்துல பிறந்தவர்களா இருக்கலாம். ஆனால் வித்யா ஹீனாகா சேத்து, வித்தை இல்லையே ஆனால் ந சோபந்தே, எது போல அவ வந்து சோபிக்கிறது இல்லைன்னா, நிர்கந்தாக கிம்சுகாக இவ, கந்தமே இல்லாத கிம்சுகா புஷ்பம் போல. வேஸ்ட், புஷ்பம்னு எடுத்தோம்னா அதை முகர்ந்து பாக்குறது தானே அதோட ஒரு இதுவே சுவாரஸ்யமே அதுல. அதனால நிர்கந்தாக கிம்சுகாக இவ, இது என்ன அலங்காரம் புரியுறதோ உபமா அலங்காரம், அவ்வளவுதான். ஸ்ட்ரெயிட்டா ரூப யௌவன சம்பன்னாக விஷால குல சம்பவாக வித்யாஹீனாக ந சோபந்தே நிர்கந்தா இவ கிம் சுகாக. ரே ரே சாதக சாவதான மனசா என்ன மித்ரக்ஷணம் மித்ரக்ஷணம் ஸ்ரூயதாம், மித்ரக்ஷணம் ஸ்ரூயதாம் அம்போதா வசவோ சலந்தி ககனே சர்வேபி நைதாதிருஷாஹ கேசித் விருஷ்டிபிராத, விருஷ்டிபிஹி
ஆர்தயந்தியா ஆர்திரயந்தி இருக்கணும் அங்க ஒரு திர இருக்கணும் ஜாதகபக்ஷிங்கிறது இட் இஸ் அ மித்திகல் பேர்ட் கவி சமயத்துல ஒத்துன்னு இருக்கக்கூடிய ஒரு பக்ஷி அது வந்து எப்ப பார்த்தாலும் மேல மேகத்தையே பார்த்துட்டு இருக்குமா அது டைரக்டா மேகத்திலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு துளிகள் என்ன ஒரு பிந்து இருக்கோ வர்ஷா பிந்து அந்த மழை துளிகளை மாத்திரம்தான் அது சாப்பிடுமா சோ அதனால மேகத்தை நோக்கி அதுக்கு மேலதான் வாயும் இருக்கும் அது எப்ப பார்த்தாலும் மேகத்தை பார்த்துட்டு இருக்கும் சோ இந்த மாதிரி ஒரு பறவைய பார்த்து ஒருத்தர் சொல்றார் ரேரே சாதக மித்ர நான் சொல்றேன் என் ஃப்ரெண்டு நண்பனே நான் சொல்றேன் கேட்டுக்கோ சாவதான மனசா க்ஷணம் ஸ்ரூயதான் உனக்கு சொல்றேன் சொல்றேங்கிறது இங்க இல்ல ஆனா சொல்ற சாவதான மனசா கவனத்தோட க்ஷணம் சுருவையதான் ஒரு க்ஷணம் கேளு நான் சொல்றத அம்போதாகா வசவகா சர்வே ககனே சலந்தி வசவகா வசவகான வசு செல்வங்கள் அம்போதாகா இவ அம்போத அம்போ அம்பகா அம்பகா ததாதி அம்பாங்கிறது ஜலம் ஜலத்தை கொடுக்கிறதுங்கிறதுனால அம்போதகாங்கிறது மேகம் சோ அம்போதாக மேகங்கள் வசவக மேகம் என்கிற செல்வங்கள் ககனே ஆகாசத்தில் சலந்தி நிறைய சுத்தின் இருக்கு சரி எல்லா மேகமும் உங்களுக்கு வந்து ஜலம் கொடுத்துருமா என்ன வரட்டு மேகமும் இருக்கும் நல்ல கடுமையா இருக்கக்கூடிய ஜலம் கொடுக்கிற மேகமும் இருக்கும் எப்ப பார்த்தாலும் நீ வந்து எல்லா மேகத்தையும் பார்த்து அதுக்கு முன்னாடி குடு குடுன்னு கேட்டு நிக்காத எந்த மேகம் வந்து கொடுக்குங்கிறத கொஞ்சம் ஒரு ஒரு யூஸ் யுவர் பிரெயின் டு அனலைஸ் விச் ஒன் வில் கிவ் அதுக்கு முன்னாடி போய் கேட்டேன்னா ஏதாவது லாபம் உண்டு போய் ஏதோ வரட்டு மேகத்துக்கு முன்னாடி நின்னேன்னா உனக்கு எங்க இருந்து பா ஜலம் கிடைக்க போறதுன்னு அட்வைஸ் பண்றான் ஒருத்தன் சோ தீனனான ஒருத்தன் எல்லார்ட்டையும் போய் கடன் கேட்கறதோ இல்ல எல்லார்ட்டேந்து ஒரு பிச்சை கேட்கறதோ அந்த மாதிரி எந்த சிச்சுவேஷன் கேட்கறது யாச்சியாங்கிற ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் எல்லார்ட்டையும் போய் நிக்க கூடாது ஒரு பாத்திரம் அறிந்து கேட்கணும் இவன் கொடுப்பாங்கிற ஒரு நிச்சயம் இருந்ததுன்னா அவன்கிட்ட போய் கேளு இல்லைன்னு தேவையில்லாத இவர் உன்னோட கௌரவம் தான் அங்க அது தொலைஞ்சு போகும் இல்லையா சோ கௌரவமா இருக்கணும்னா நீ போய் எல்லார்ட்டையும் கேட்காதேங்கிற அட்வைஸ் பண்றது ஒருத்தர் It's only a description or it is like an advice to on the Chataka Pakshi. Anna, adha namba vandu life ku upayogapaduthikanum. It is an aprastutam. It is not someone who wants to address a Chataka Pakshi and say, ena Chataka Pakshi ingiradhu ulagathula kadaiyadhu namakku. Adhu kavi ulagathula dhaan appadi oru pakshi irukku. So, oruthar vandu Chataka Pakshiya paathu address pandrarna, that is not the context here. He is actually addressing a person who is going and standing in front of everybody, each and everybody, in the hope that he will get something. Yeah. Anala, text the papa. So, Rere Chataka Mitra Nandane Savadhana Manasa Oru Savadhana Thoda Jagradayoda Oru Manasa Adha Gavanamana Oru Manadudan Kuda Paying attention Kshanam Shruyatam Listen to me for a moment. அம்போதாக வசவா ககனே சலந்தி ககனே ஆகாசத்தில் அம்போதாக வசவா மேகம் என்கிற செல்வங்கள் ஆர் செல்வங்கள் என்கிற மேகங்கள் சலந்தி அசைகின்றன செல்கின்றன தேர் ஆர் அ லாட் ஆஃப் இது கிளவுட்ஸ் லைக் அதாவது மேகம்ங்கிற ஒரு செல்வம் அது போயின்னு இருக்கு சர்வே அப்படி நான் ஏதாத்ருஷாக எல்லாமே இந்த மாதிரி இருந்துராது என்ன மாதிரி மேபி ஒரு ஒரு தானம் கொடுக்கற ஒரு பர்சன் சொல்றானோ என்னமோ என்ன மாதிரி எல்லாரும் இருந்துட மாட்டா அப்படின்னு சொல்றானோ என்னமோ இல்லையா கேச்சிது விருஷ்டிபிகி வசுதாம் ஆர்திரயந்தி சிலர் என்ன பண்றதுன்னா வசுதாம் பூமியை விருஷ்டிபிகி மழைகளினால் ஆர்திரயந்தி ஈரமாக்குகின்றன ஆனால் கேச்சிது சிலரோ என்றால் விருதா வீணாக கர்ஜந்தி தே ஜஸ்ட் தண்டர் இன் வெயின் தே ஜஸ்ட் மேக் அ சவுண்ட் இன் வெயின் எம்டி வெசல்ஸ் மேக் மோர் நாய்ஸ்ங்கிற மாதிரி இல்லையா சோ எம் எம் பஷ்யசி யார் யாரெல்லாம் பாக்குறையோ தஸ்ய தஸ்ய புறத்தக யார் யாரெல்லாம் கண்ணில் பட்டவன் முன்னாடி எல்லாம் போய் தஸ்ய தஸ்ய புறத்தக தீனம் வச்சகா மா ப்ரூஹி
ரொம்ப ஒரு ஈனமான வார்த்தைகளை ஐயோப்பா எனக்கு குடேன் குடேன் அப்படின்னு போய் நிக்காதேன்னு கேக்குறாரு. இது வந்து எந்த சிச்சுவேஷன்ல உடனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி ஒரு ஒரு ஜென்ரலைஸ்டு வெர்ஷனா இருக்கு பாத்தீங்களா, ஒரு வித்வான கூட எடுத்துக்கலாம். படிப்புன்னு விட்டு அலையிற ஒரு பர்சன், ஒரு சாத்திரன் வந்து எல்லார் முன்னாடியும் போய் நிக்காதப்பா, யாரு கொடுப்பானோ யாரு படிச்சவனோ அவன் முன்னாடி நின்னேன்னா அட்லீஸ்ட் அவன் வந்து ஒரு ஒரு ரெண்டு வார்த்தை கொடுத்தா கூட அது வந்து ஒரு பெரிய தத்துவமா இருக்கும், நீ அதை எடுத்துட்டு போகலாம். அதுலயும் குடுக்குறவா இருக்காளான்றதுதான், படிச்சவாளும் குடுக்குறவா இல்லையே. கரெக்ட் தான். ஆமா, நிரக்ஷர குக்ஷியா இருக்கிறவங்க முன்னாடி நிக்கிறத விட ஒரு விதத்துல வந்து குட்டுப்பட்டாலும் மோதிர கையால குட்டுப்படணுங்கிற அளவுலயும் அம்போதாக அது வந்து ரூபகமா எடுத்துக்கணும். சோ அம்போதாக ஏவ வசவா தே ககனே சலந்தி, நிறைய செல்வந்தர்கள் எல்லா இடத்துலயும் இருப்பார்கள். வசுனாலே நம்ம செல்வம்னு ஒரு அர்த்தம், அஷ்ட வசுக்கள்னு சொல்றச்சு ஒவ்வொரு செல்வத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய ஒரு வசு, ஒரு பர்சன். சோ செல்வந்தன், சோ செல்வந்தர்கள் எல்லா விதத்திலையும் இருப்பார்கள், ஆனா எல்லாருமே இந்த மாதிரி கிடையாது. சர்வே அப்படி அம்போதாக சர்வே அப்படி வசவாக, எல்லா செல்வந்தர்களும் இந்த மாதிரி கிடையாது. அதை தனி சென்டென்ஸா போட்டுருக்கோம். சில பேர் வர்ஷிப்பா, சில பேர் வெறுமன பேசுவா, யார் யாரெல்லாம் பாக்குறியோ அவளுக்கு முன்னாடி போய் தீனமான வச்சனத்தை சொல்லாத அப்படின்னு அட்வைஸ். அழகான ஒரு ஸ்லோகம். நெக்ஸ்ட், லலிதாந்தானி கீதானி குவாக்கியாந்தம் ச சௌஹிருதம் பிரணாமாந்தசதாம் கோபோ யாச்சனாந்தம் ஹி கௌரவம். எல்லாத்தினுடைய எண்ட் சொல்றார். சோ கீதானி லலித அந்தானி, கீதங்கள் பாட்டு பாடுறதுங்கிறச்சு அதை முடிக்கிறது வந்து லலிதமாக முடிக்கணும், ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா அதை முடிக்கணும். ரெண்டு விதம், ஒண்ணு வந்து ஒருத்தர் பாடுறவா பாடுறச்சே வந்து அதை முடிக்கிற எண்டிங் வந்து ரொம்ப பேனு கத்தி பெருசா நம்ம வந்து உச்சஸ்தாயில முடிக்க கூடாது, அது வந்து இதுவா ரொம்ப நைஸா கிரேஸ்ஃபுல்லா அதை முடிக்கணும்னு ஒண்ணு. அப்ப முடிச்சாதான் மனுஷாளுக்கும் ஒரு வந்து லலிதமான கிரேஸ்ஃபுல்லா ஆட்டிடியூடும் இருக்கும் அவளுக்கு, அதை கேட்ட உடனே ஒரு வீல் கம் அவுட் வித் அ குட் ஃபீலிங் இல்லையா. அது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து சௌஹிருதம் கு வாக்கிய அந்தம், நட்புங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் வில் எண்ட் வித் அ பேட் வேர்ட் பேட் சென்டென்ஸ். சோ கு வாக்கியம் கெட்ட வார்த்தைகளினால் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது முடிஞ்சிடும். பிரணாம அந்தகா சதாம் கோபகா, நல்லவர்களுடைய கோபம் பிரணாம, அவளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டோம்னா அவ வந்து கோபத்தை மறந்து போயிட போறா. சோ தே வில் ஃபர்கெட் தேர் ஆங்கர் வென் சம்வன் நமஸ்காரம் பண்ணான்னா இல்லையா. யாச்சனாந்தம் ஹி கௌரவம், கௌரவம்ங்கிறது எப்போ நம்ம கௌரவத்தை விட்டுதான் இன்னொருத்தர்கிட்ட கேட்கணும். அதனால கௌரவத்தினுடைய முடிவு எங்க இருக்குன்னா எப்போ நம்ம யாச்சனா இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்கிறோமோ கையேந்தி நிக்கிறோமோ அந்த சமயம்தான் அதுதான் கௌரவ, அதை அந்தமாக அதை எண்டாக வச்சுட்டு இருக்கிறது தான் கௌரவம். சோ தி எண்ட் ஃபார் கௌரவம் இஸ் யாச்சனா. ஆனர் வந்து போயிடும் அந்த இடத்துல நம்ம பெக் பண்ண ஆரம்பிச்சோம். சோ லலிதாந்தானி கீதானி கு வாக்கிய அந்தம் சௌஹிருதம் பிரணாமாந்தா சதாம் கோபா யாச்சனாந்தம் ஹி கௌரவம். புரியுறதா? லாலையேத் பஞ்சவர்ஷாணி தசவர்ஷாணி தாடையேத் பிராப்தே து ஷோடசே வருஷே புத்திரம் மித்ரவதாச்சரேத். சிம்பிள் ஸ்லோகம். அஞ்சு வருஷம் கொஞ்சணும், பத்து வருஷம் அதுக்கப்புறம் அடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இருக்கணும். இந்த காலத்துல அடிக்க முடியாது, கண்டிப்போடவும். பிராப்தேது ஷோடசே வருஷே, 16 வயசு வந்ததுக்கு அப்புறம் பிள்ளைய வந்து மித்ரவத்து ஆச்சரியத்து ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி நடத்தணும். ஈஸி ஸ்லோகம் தான், ஆனா யோசிச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி நடக்குமான்னு எனக்கு தெரியல. அஞ்சு வருஷம் கொஞ்சிடலாம் சரி, அடுத்த பத்து வருஷம் அதை கண்டிச்சு வளர்க்கறதுன்னா 15 வயசு வரைக்கும் கண்டிச்சு வளர்க்கணும்னா கஷ்டம் போல இருக்கு.
பார்த்தாலும் மித்ரவத்து ஆச்சரியத்துதான் இன்னைக்கு குழந்தைல இல்லையா, லாலையேத்துனா கொஞ்சணும்னு பேரு, நன்ன போஷிச்சு வளர்க்கறது அத. சரி, லாலையே பஞ்சவர்ஷாணி தசவர்ஷாணி தாடையேத்து பிராப்தேத்து ஷோடசே வருஷே, அது 16வது வயது அடைந்த பொழுது புத்திரம் புத்திரனை மித்ரவது ஆச்சரியது, நண்பனை போல் நடத்த வேண்டும். பெருசு பெருசா இருக்கு வருதெல்லாம். ஓகே, வன்னிஸ்தஸ்ய ஜலாயதே ஜலநிதி குல்யாதே தக்ஷணாத் மேருஹு ஸ்வல்பஷிலாயதே மிருகபதிஹி சத்யஹ குரங்காயதே வியாலோ மால்யகுணாயதே. அப்புறம் வந்து விஷரசம் நீங்க மாத்திக்கணுமா, விஷரசம் பீயூஷ விஷரசம் பீயூஷ வர்ஷாயதே யஸ்யாங்கே அகில லோக வல்கபதமம் வல்லபதமம் வல்லபதமம் ஐயோ கண்ணே வல்லபதமம் ஷீலம் சமுன்மீலதி. வன்னிஸ்தஸ்ய ஜலாயதே ஜலநிதிஹி குல்யாயதே, அந்த இடத்துல ஒரு யா வரணும் போட்டுருங்கோ. அப்புறம் அந்த விஷரசம்ங்கிற வேர்டு இல்ல. சோ எஸ்ய அங்கே யாருடைய சரீரத்தில் அகில லோக வல்லபதமம் ஷீலம் சமுன்மீலதி, அகில லோக எல்லா உலகத்திற்கும், உலக லோகம்ங்கிறது உலகம்னா வெறும் அர்த்தம் இந்த ரவுண்ட் மட்டும் எடுத்துக்கூடாது, உலகத்துல இருக்கக்கூடிய மனுஷாலதான் நம்ம சொல்றோம் லோகங்கிறச்சு. உலகத்துக்கு பிரீத்தி, உலகத்துக்கு பிடித்தது அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பிடித்ததுன்னு அர்த்தம். சோ எஸ்ய அங்கே எவனுடைய சரீரத்துல அகில லோக வல்லபதமம் ஷீலம் சமுன்மீலதி, அந்த பண்புங்கிற ஒரு விஷயம் சமுன்மீலதி விளங்குகிறதோ. ஒரு குட் கேரக்டருங்கிறது இட் இஸ் லைக்ட் பை எவ்ரிபடி, வல்லபதமம் இட் இஸ் த டியரஸ்ட் ஃபார் எவ்ரிபடி இல்லையா. வல்லபதமம்னு தம பிரத்தியம் போடுறாங்க, தமம்னா இட் இஸ் மோஸ்ட் டியர். சோ அதனால யாருக்கு வந்து இந்த சீலம் பண்பு அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே பிடித்தமான ஒரு பண்புங்கிறது யாருடைய அங்கத்தில் இருக்கிறதோ விளங்குகிறதோ சமுன்மீலதி தஸ்ய அவனுக்கு ஒன்னொன்னா சொல்லிட்டு வர்றார். பண்பு இருந்ததுன்னா வன்னிகி ஜலாயதே, நெருப்புங்கிறது அப்படியே ஜலம் மாதிரி இருக்கு அவனுக்கு. இது எதுக்குன்னா இது எல்லாமே வந்து அப்படியே லிட்ரலா நம்ம எடுத்துக்கூடாது. ஒரு அவனை வந்து டெஸ்ட் பண்ற மாதிரி, ஒரு ஃபயர் டெஸ்ட் மாதிரி எந்த ஒரு சிச்சுவேஷன் இருந்தா கூட அவனுக்கு அது வந்து ஒரு ஃபயர் டெஸ்ட் மாதிரி இருக்காது, அது வந்து ஒரு கூலா இருக்கக்கூடிய ஒரு ஜலம் மாதிரி இருக்கும். அவன் ஹாப்பியா இருப்பான், மத்தவள்லாம் அப்படியே பயந்துட்டு இருப்பான், ஐயோ நம்மள வந்து போலீஸ் விசாரிக்க போறதான்னு கேக்குறச்சு. இவனுக்கு அதை வந்து ஒண்ணுமே விசாரி, ஏன்னா தான் போற பாதை வந்து நல்ல பாதைன்னு ஒரு தீர்மானம் இருந்ததுன்னா எந்த ஒரு விஷயமும் அவனுக்கு வந்து நெகட்டிவ் விஷயமும் எல்லாமே அவனுக்கு பாசிட்டிவா தான் தோணும், எதுவுமே நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்காது அவனுக்கு. அதுதான் இதனுடைய ஒரு பொழிப்புரை தாற்பர்யார்த்தம் அதுதான். நத்திங் வில் பி நெகட்டிவ் ஃபார் ஹிம், இட் வில் பி எவ்ரிதிங் வில் பி பாசிட்டிவ் இன் திஸ் வேர்ல்ட். சோ வன்னிஹி ஃபயருங்கிறது ஜலாயதே, இட் ஆக்ட்ஸ் லைக் வாட்டர், ஜலம் போல அவனுக்கு இருக்கு. ஜல இவ ஆச்சரதி அப்படிங்கிறது தான் அந்த சமாசம், ஜலமிவ ஆச்சரதி இது ஜலாயதே, அதேதான் எல்லாத்துக்கும். குல்யா இவ ஆச்சரதி குல்யாயதே, ஜலநிதிஹி பெரிய சமுத்திரமானது குல்யாயதே, ஒரு சின்ன வாக்கியால் மாதிரி இருக்கு. பெரிய விஷயத்த அவன் கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறான், அது வந்து பாக்குறதுக்கு எல்லாருக்கும் சமுத்திரம் மாதிரி இருந்தது. இப்ப சம்ஸ்கிருதத்துல இந்த சித்தூர் பரீட்சை வந்து 6 பரீட்சைங்கிறோம், அது வந்து ஒரு நிமிஷம் இந்த சிலபஸ் பார்த்தோம்னா ஃபைல பார்த்தோம்னா அது பெரிய சமுத்திரம் மாதிரி இருக்கும். இதை எப்படா நம்ம கடந்து போவோம் அப்படின்னு யோசிப்போம், ஆனா நம்ம ஒரு ஒரு கரெக்டா ஒரு ஸ்கெட்யூல் போட்டு படிக்க ஆரம்பிச்சோம்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பமே இஸ் ஹாஃப் டன்னு நினைச்சுப்போம் இல்லையா. அந்த மாதிரி ஒழுங்கா ஆரம்பிச்சுட்டோம்னா அது சின்ன வாக்கியால் மாதிரி இருந்துரும். எனக்கெல்லாம் எங்க வாத்தியார் மாலதி மாமி வந்து நடத்தினான்னா அது அப்படியே எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஈஸியா நம்ம வந்து படிச்சு முடிச்சுடலாம் எக்ஸாம அப்படின்னு தோணும். அதுதான் அது ஜலநிதிஹி சமுத்திரம் போல இருக்கக்கூடியது, ஒரு குட்டி வாக்கியால் மாதிரி தோணும். குல்யாயதே தக்ஷணாத்து, தக்ஷணாத்துங்கிறச்சு அந்த க்ஷணமே அது பாக்குறதுக்கு நமக்கு ஒரு சின்ன வாக்கியால் மாதிரி ஆயிடும். இட்ஸ் லைக் எ கெனால், எப்படி ஈஸியா தாண்டுறோமோ அது போல.
மேருகு பெரிய மேருமலை ஸ்வல்ப சிலாயதே ஒரு சின்ன பாறை மாதிரி இருக்கு. ஒரு சின்ன பாறையானது எப்படி நம்ம ஈஸியா ஏறிடுவோமோ அது போல ஒரு பெரிய மேருமலையே இருக்கும். அது ஒரு சின்ன பாறை மாதிரி நம்ம பார்ப்போம். மிருகபதிஹி சத்யா குரங்காயதே, ஒருத்தர் பார்த்தா பயந்த ஒரு பர்சனாலிட்டியா தோணித்துன்னா இன் ரியாலிட்டி அவ ரொம்ப ஒரு சாதுவா இருப்பான். சாதுக்கள் ரொம்ப பாக்குறதுக்கு வந்து ஒரு ரஃப் அண்ட் டஃப் பர்சனாலிட்டியா இருந்தா தி வில் பி வெரி சாஃப்ட் அட் ஹார்ட். பெரிய வித்வான்கள் எல்லாம் பாக்குறச்சு பாக்குறதுக்கு வேணா சிங்க மாதிரி இருப்பா பாக்குறதுக்கு. ஆனா குரங்காயத்தைய சத்யா இம்மிடியட்லி ஒரு சின்ன மானை போல ஆகிறார்கள். குரங்கா இவ ஆச்சரதி வியாலஹா மல்ய குணாயதே, வியாலஹா பாம்பானது மல்ய குணாயதே ஒரு பெரிய மால்யம் மாலையினுடைய குணம். மல்ய குணம்னு சூத்திரம் த்ரெட், மால்யம் கார்லண்ட் அதனுடைய சூத்திரம் த்ரெட் அது போல இருக்கிறது. சோ விச் மீன்ஸ் என்ன, ஒரு மாலையை எப்படி நம்ம வந்து கழுத்துல போட்டு போமோ அது போல பாம்ப கூட போட்டுருவா இந்த பர்சன்ஸ். ஒரு குட் கேரக்டர் இருந்ததுன்னா எதுவுமே பயமும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை அவளுக்கு. விஷரசம் பியூஷ வர்ஷாயதே, தேனோ how to change any negative thing to a positive character. Visharasam poison nu onnukku sonnomna adha kuda ava vandu amrutama paappa. Piyusha varsha, piyusha varsha iva aacharathi, oru amrutathunudaiya malaiyai pol avalukku poison kuda aidrathu. Yesya ange yaarudaiya angathil akhila loka ella ulagathil irukkakoodiya manidargalukku vallabhatamam மிகவும் பிரியமாக இருக்கும் சீலம், குட் கேரக்டர் பண்புங்கிறது இருக்கிறதோ சமுல்லசதி சமுன்மீலதி. சமுன்மீலதிங்கிறது உண்மீலத்தின்னு கண் திறக்கிறதுன்னு அர்த்தம். சமுன்மீலத்தின்னு நன்கு பிரகாசமாக இருக்கிறது. யாருடைய அங்கத்தில் இது நன்கு விளங்குகிறதோ அவர்களுக்கு இதெல்லாம் நடக்கும். ஒரு நிமிஷம், ஜலாயத்தை என்ன சொன்ன நீ எப்படி எழுதும்? ஜலம் இவ ஆச்சரதி. பிரத்யங்கள் வந்து ஒரு வெர்ப் இன்னொரு வெர்பா ஆக்குறது, வெர்ப் அண்ட் நாம தாது சேஞ்சஸ் ரிஷபீயத்தை. இதுக்கெல்லாம் நாம தாத்துன்னு பேருன்னு நினைக்கிறேன், எனக்கு சட்டுன்னு ஞாபகம் வரல அது கிளாசிபிகேஷன். பட் ஜலம் இவ ஆச்சரதி, அதானே? ஆமா, ஆச்சாரார்த்தே அப்படின்பா ஆச்சாரம்ங்கிற அர்த்தத்துல போடக்கூடிய சில பிரத்தியங்கள் வந்து ஜலம் இவ ஆச்சரதி, அதனால ஜலாயதே. குல்யா இவ ஆச்சரதி, குல்யாயதே. ஸ்வல்ப ஷிலா இவ ஆச்சரதி, குரங்கா இவ ஆச்சரதி, மால்ய குணஹா இவ ஆச்சரதே, அதே மாதிரி பியூஷ வருஷா இவ ஆச்சரதி. மிருகபதிஹி சத்யா குரங்காயதேன்றச்ச யஸ்ய இந்த மாதிரி சீலம் சமுன்மீலதி, அவன் அவன் கண் பார்வைக்கு இந்த மாதிரி கூரமான விஷயங்களும் வந்து ரொம்ப ரகுவம்சத்துல ஒரு ஸ்லோகம் வரவே இது மாதிரி நிறைய இடத்துல வந்திருக்கு. பட் இந்த முனிவரோட ஆசிரமத்துல எல்லாம் வந்து அப்படியே அந்த மான இது சிங்கம் புலி எல்லாம் கூட வந்து அவர்கிட்ட அப்படியே அடியில சமுத்தா உட்கார்ந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆமா, அது இது இதுதானே யோக சூத்திரமா? தத் சந்நிதோ பக்தி சூத்திரமா? பக்தி சூத்திரத்திலயும் இருக்கு, யோக சூத்திரத்திலயும் உண்டு. தத் சந்நிதோ ஒரு மகாபுருஷனுடைய சந்நிதியில வைரத்யாகா ஒரு விரோதம்ங்கிறது இம்மிடியட்டா போயிடும். அதாவது இதுல வரும் காதம்பரியில மிருக சாவகா இல்ல குரங்க சாவகா சிம்ஹீஸ்தனம் பிபதீம்பர், ஒரு மானுடைய குட்டி போய் பெண் இது சிங்கத்தினுடைய மடியில இருந்து பாலை குடிக்கும்பர். ஏன்னா அந்த அந்த சந்நிதியில உங்களுக்கு வந்து வைரத்தியாக
சத்யா வைரத்யாக இம்மிடியா விரோதத்தை போக்கு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிறவனுக்கு தி அதர்ஸ் ஆல்சோ வில் பிஹேவ் லைக் தட். இவனும் அந்த மாதிரி பாசிட்டிவா மனுஷாவோட பாக்குறான், மனுஷாவும் இவனுடைய சந்நிதியில அந்த மாதிரி பிஹேவ் பண்றான். அசுரம் இருக்கலாம் ரெண்டும் லிட்டரலா பார்த்தா. ஆக்சுவலி இப்ப நீங்க ஆசிரமம் சிங்கம் மானு சொல்றச்சு சட்டுன்னு சரியான எனக்கு தெரியல. துஷ்யந்தன் என்னன்னா ஆசிரமத்துல போயும் போய் ஒரு ஆசிரமமான வந்து அடிச்சுதான். அவன் பையன் என்னன்னா 5 வயசுக்குள்ளேயே சிங்க கூட்டிய வந்து பல்லெல்லாம் என்ன ஒரு கான்ட்ராஸ்ட். ஆமா சர்வதமனெல்லாம் பெஸ்ட். சர்வதமனஹான்னு வேற பேர் அவனுக்கு அதுல. ஓ